தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய குழப்பம் என்ன அப்படின்னா நீட் தேர்வு நடக்குமா அப்படின்னு சொல்கிறது தான் நீட் தேர்வு மட்டும் இல்லை ஜேடபிள்யூ தேர்வு வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தோ சந்தேகமானது இருந்துட்டுருக்கு ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே வந்து நீட் தேர்வை ரத்து செஞ்சால் இருக்குன்றது அவங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி இது தொடர்பாக வந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களெல்லாம் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் இப்போ ஒரு வழக்கம் தொடர்ந்து தொடர்ந்துருக்காங்க அது தொடர்பான வீடியோவை நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் இன்றைக்கி வந்து கொரோனாவோட பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் செப்டம்பரில் நடத்துறதுக்காக திட்டமிட்டிருந்த இந்த நீட் மற்றும் ஜேடபிள்இ இந்த இரண்டு தேர்வுமே வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் மாணவர்கள் வந்து புதிதாக ஒரு வழக்கை வந்து தொடர்ந்துருக்காங்க நாடு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் இந்த நிலையில் வந்து நீட்டுடைய திருத்த சட்ட மசோதா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கூட்டத்தொடரில் தான் நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேற்ற நிறை நிறைவேற்றம் வந்து செஞ்சாங்க இந்த நிலையில மருத்துவக் கல்வி மற்றும் அதன் சேவைகளின் தரத்தை வந்து மேம்படுத்துவதற்காக இந்த சட்டத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க இருப்பினும் இதனை தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள சில மாநிலங்கள் வந்து நீட் தேர்வுக்கு தொடர்பு எது எதிர்ப்பு வந்து தெரிவித்து தான் இருந்தாங்க மேலும் வந்து நீட் தேர்வு வந்து இதுக்கு முன்னாடி சிபிஎஸ்சி அப்படின்ற நிர்வாகம் தான் நடத்தி வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு கடந்த ஆண்டு முதல் வந்து பார்த்திங்கன்னா தேசிய தேர்வு முகமை அதாவது என்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க தேசிய தேர்வு முகமை இந்த அமைப்பு தான் வந்து தனியாக உருவாக்கப்பட்டு நீட் தேர்வு நடத்துறதுக்கு திட்டமிட்டு அதுவும் நடந்துட்டு வந்துட்டுருக்கு கடந்த மே மூன்றாம் தேதி நடத்துகிறதுக்கு இருந்தாங்க இந்த நீட் தேர்வை ஆனால் கொரோனாவோட தாக்கம் வந்து இன்றைக்கி வந்து நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கிறதுனால செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிருக்காங்க டபிள்யூ தேர்வையும் வந்து செப்டம்பர் ஒன்று முதல் ஆறாம் தேதி வரை நடத்தவும் முடிவு செஞ்சுருந்தாங்க இந்த நிலையில் பல்வேறு மாநிலங்களில் சேர்ந்த பதினோரு மாணவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இருந்து வந்து ஒரு புதிய மனுவை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க இதில் கொரோனாவோட தொற்று நாளுக்கு நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்ருக்கு இந்த சூழ்நிலையில் நீட் தேர்வு நடத்த திட்டமிட்டது சரியான ஒன்று இல்லை மேலும் வந்து வைரஸ் தொற்று ஏற்படுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து மாணவர்கள்கிட்ட அதிகமாக இருக்குது இந்த அச்சத்தினால மாணவர்கள் அனைவரும் வந்து தேர்வில் வந்து கவனம் செலுத்த முடியாத நிலை வந்து ஏற்படுது அதனால் செப்டம்பர் மாதம் நடத்த திட்டமிட்டிருந்த இந்த நீட் மற்றும் ஜே டபிள்யூ தேர்வுகளை வந்து ரத்து செய்துவிட்டு கொரோனா நோய் தொற்று முழுவதுமாக கட்டுக்குள் வந்த பிறகு தேர்வை நடத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்டு தாக்கல் செஞ்சுருக்காங்க இது குறித்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஜூலை மூன்றாம் தேதி வெளியிடப்பட்ட அறி அறிக்கையை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மாணவர்கள் சார்பாக வந்து கேட்டிருக்காங்க இதை வந்து பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களோட எண்ணமும் வந்து இதுவாக தான் இருக்குது தேர்வு வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வழக்கு தொடுத்துருக்காங்க இதனுடைய முடிவு அப்படின்றது விரைவில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் இது எந்த மாதிரி வரும்ன்றது மாணவர்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல நீங்கள் எப் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீட் தேர்வு வேணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள்